திசை காட்டி வென்ற சூத்திரம் அம்பலம். அனுர போதையில் இருப்போர் மீள வரும் ஈஸ்டர் அட்டாக் உண்மைகள். அமைச்சர் மனைவியை வெறுத்து வாங்கிய மஹிந்த. சஜித்துடன் இருக்க அரவறுப்பாம். மறைத்த பணம் இதோ. ஒபாமாவுக்கும் அதிர்ச்சி. The leader, தேசியட மக கியன ප්‍රවෘත්ති පෙළගැස්ම. திசை காட்டி வென்ற சூத்திரம் அம்பலம். 3% வீழ்ச்சியடைந்திருந்த ஜேவிபியிலிருந்து ஜனாதிபதியை உருவாக்க வழிவகுத்த செயற்பாடுகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் ஒரு அற்புதமான கருத்தை வெளியிட்டார். சில பெரிய விளம்பர நிறுவனங்களை தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்திக் கொண்டனர். கல்விசார் நிபுணர்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து வெளிநாடுகளில் இருந்தும் அழைத்து வந்தனர். ஆனால் நம் சகோதரர்கள் பணம் எதுவும் வாங்காமல் இதற்காக தங்களையே தியாகம் செய்தனர். அவர்களின் பெயர் என்ன? அவர்களின் ஊர் எது? அந்த எழுத்தை உருவாக்கியவர் யார்? அந்த முழக்கத்தை உருவாக்கியவர் யார்? அந்த போஸ்டரை உருவாக்கியது யார் என்று யாருக்கும் தெரியாது. இந்த நாட்டு மக்களுக்கு மிகவும் அழகான நாட்டையும் அழகான எதிர்காலத்தையும் மறுபுரிமையாக பெறுவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படும் நபர்களை கொண்ட வேலை திட்டம்தான் எங்கள் வேலை திட்டம். இந்த தருணத்திலும் கனமழையிலும் 1% காசு வாங்காமல் மோட்டார் சைக்கிளில் சுற்றி இந்த இயக்கத்தை வலுப்படுத்தியவர்கள் தோழர்கள் இருக்கிறார்கள். அனோரா தனது தேர்தல் பிரச்சாரம் குறித்து இவ்வாறு பேசினார். ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் தொடர்பில் சிந்தன தர்மதாசர் பின்வருமாறு கூறியிருந்தார். இந்த முறை சிறப்பாக விளம்பரம் செய்தது யார் என்று கேட்டால், திசை காட்டிதான் உட்பேரணி நடத்துவது, வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்வதென்ற இரு காரணிகளை மையப்படுத்திதான் ஷிந்தா அப்படி கூறுகிறார். ரணில் சிறந்த ஒன்றை கருப்பொருளாக கொண்டு போட்டிக்கு வந்ததாக ஷிந்தா கூறுகிறார். எல்லோரும் முடியாது என்று சொல்லும் போது ரணில் மட்டுமே முடியாதென்று சொல்லவில்லை. வடிவமைப்பு கலைப்படைப்பு பக்கமானது திசை காட்டி பிரச்சாரத்தை விட அதிகமாக இருந்தது. ரணிலின் பிரச்சாரமானது வேறு எவராலும் ஈடு செய்ய முடியாத மிகவும் ஆக்கப்பூர்வமான கருப்பொருளை கொண்டிருந்தது. ஆனால் அந்த கருப்பொருள் முறையாக பயன்படுத்தப்படவில்லை. அதுதான் கிருஷாவின் கொடிப்பாலம். குறுவட்டையே கதையுடன் இந்த கொடிப்பாலத்தை உபமானப்படுத்தி நாடு முழுவதும் கொண்டு செல்வார்கள் என்று எதிர்பார்த்தேன். சமீபத்திய காலங்களில் தன்னை நிலைநிறுத்துவதற்காக முன்வைக்கப்பட்ட சிறந்த யோசனைகளில் ஒன்றாக நான் இதை பார்த்தேன். ஆனால் யாரும் அதை முறையாக பயன்படுத்தியதாக தெரியவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். சஜித்தின் பிரச்சாரம் பற்றி கூறவும் சிந்தனை மறக்கவில்லை. சஜித் பிரச்சாரம் செய்யவில்லை, சஜித் வெற்றி என்ற கோஷம் மட்டுமே வெளிப்பட்டது. அதையும் தாண்டி சஜித்தின் நகைச்சுவைகளுடன் ரசனைக்கடல் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அது சரியில்லை என்று அர்த்தமில்லை. சஜித் அணியும் ஆடையிலிருந்து அவரை கொண்டுதான் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. அவரது ஆங்கிலம், ஜப்பான் மொழி, மந்திரங்கள், நக்கல்கள் என்பன சரியாக வேலை செய்யாததால் அவர் இறுதியாக சிறந்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார் என்றும் சிந்தன குறிப்பிட்டுள்ளார். ஆனால் யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பிரச்சாரம் செய்தாலும், திசை காட்டியின் பிரச்சாரம் மக்களின் மூளையையும் மனதையும் தாக்கியது. அதனால்தான் 3% இருந்த கட்சி சரித்திர சாதனை படைத்து இந்நாட்டின் ஜனாதிபதியை பெற்றெடுத்தது. அது மட்டுமின்றி 60-க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் குழுவிற்கு அரசியல் ஓய்வு கொடுத்ததும் இதே ஓட்டுதான் என்றும் பலர் கூறுகின்றனர். அனுர போதையில் இருப்போர் மீள வரும் ஈஸ்டர் அட்டாக் உண்மைகள். தேர்தலில் போட்டியிடும் போது அரசியல் தளங்களில் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் ஒரு முக்கிய தலைப்பாக மாறும். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதும் இதே நிலைதான். தற்போதைய தேர்தலுடன் ஈஸ்டர் ஆணைக்குழு களமிறங்கியுள்ளது. காணாமல் போகவில்லை, பக்கங்கள் கலரவில்லை என்று கூறிக்கொண்டு அரசுக்கு 7 நாட்கள் அவகாசம் கொடுக்கிறார் கம்மன் பிள்ளை. மறைக்கப்பட்ட 2 ஈஸ்டர் அறிக்கைகளை உடனடியாக வெளியே கொண்டு வாருங்கள். 2 அறிக்கைகளையும் வெளியிட 7 நாட்கள் அவகாசம் கொடுக்கும் கிராம மக்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள், நீங்கள் அந்த அறிக்கைகளை வெளியே போடாவிட்டால் நான் போடுவேன். அதற்கு பின் அனுரா என்ற போதையில் இருக்கும் மக்களுக்கு சுயநினைவு வரும் என்கிறார் கம்மன் பிள்ளை. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக ரணில் மறைத்த 2 அறிக்கைகளையும் உடனடியாக பகிரங்கப்படுத்துங்கள். அனுரா அந்த அறிக்கைகளை படித்துவிட்டு கட்டுவாப்பட்டிக்கு சென்றால் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. 2 அறிக்கைகளையும் பகிரங்கப்படுத்தாவிட்டால் ரணில் போய் ரணில் வந்தார் என்று மக்கள் நினைப்பார்கள் என்றும் கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் தற்போது வெளியிடப்படாத எஸ்ஐ இமாம் அறிக்கை மற்றும் ஏஎன்ஜே டி அல்விஸ் அறிக்கையை வெளியிடுவதற்கு அரசாங்கத்திற்கு 7 நாட்கள் அவகாசம் வழங்குவதாக பிவித்துரு ஹெல உரிமையவின் தலைவர் சட்டத்தரணி உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார்.
கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்திற்கு ஜனாதிபதி வெறுங்கியுடன் செல்வது தவறு என நான் தெரிவித்தேன். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான இரண்டு ஜனாதிபதி விசாரணை குழுக்களின் இரண்டு அறிக்கைகளையும் அவர் கொண்டு சென்றிருக்க வேண்டும். இந்த இரண்டு அறிக்கைகளையும் இனியும் தாமதிக்காமல் பகிரங்கப்படுத்துமாறு அரசை கேட்டுக்கொள்கிறேன். இது தொடர்பாக அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளர் விஜித்த ஹேரத்திடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது அமைச்சர் கூறுகையில், ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான செய்திகள் எப்படி தொலைந்தன, அவற்றின் பக்கங்கள் எவ்வாறு கலற்றப்பட்டன என்பதை ஆராய்ந்து வருகிறோம் என்றார். மாண்புமிகு அமைச்சரே, எந்த பதிவும் தொலைந்து போகவில்லை, பக்கங்கள் குறையவில்லை. உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனக் டி சில்வா தலைமையிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் தேசிய பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியை வெளியிட வேண்டாம் என ஆணைக்குழு பரிந்துரைத்திருந்ததால் அந்த பகுதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. ஆனால் அந்த பகுதி தலைவனை பற்றியது. அதன் காரணமாக கத்தோலிக்க திருச்சபை மற்றும் எதிர்கட்சியில் இருந்த திசைகாட்டியைச் சேர்ந்த சிலர் இதனை பகிரங்கப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்ததால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் பிரகாரம் கத்தோலிக்க ஆயர் பேரவையின் தலைவர் அருட்தந்தை ஹரோல் அந்தோனியிடம் பொது பாதுகாப்பு அமைச்சர் அந்த முக்கிய பகுதியை கையளித்தார். அந்த பகுதிகளில் இருந்து தாக்குதல்களுக்கு மூளையாக செயல்பட்டவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த அறிக்கையின் பிரசுரிக்கப்படாத பகுதி தொடர்பில் அமைச்சர் விஜித ஹேர தற்போது ஜனாதிபதியின் செயலாளரிடம் கோரிக்கை விடுக்க முடியும் அல்லது பிஷப் ஹரோன் ஆண்டனியிடம் கேட்கலாம் என தெரிவித்துள்ளார். இது போன்ற உணர்பூர்வமான காரணங்களுக்காக நாங்கள் இனி காத்திருக்க முடியாது. சரியாக 7 நாட்களுக்குள் அரசாங்கம் இந்த அறிக்கையை வெளியிடாவிட்டால் நான் அறிக்கையை வெளியிடுவேன் என்றும் கம்மன்பில கூறுகிறார். அத்துடன் அறிக்கைகள் என்னிடம் இருப்பதால் இரவில் என் அலுவலகத்திற்குள் நுழைய திட்டமிட வேண்டாம். ஏனெனில் அந்த இரண்டு அறிக்கைகளையும் ஸ்கேன் செய்து அதன் நகல்களை ரகசியமாக இணையத்தில் சேமித்து வைத்துள்ளோம் என்றார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது நியமிக்கப்பட்ட அந்த இரண்டு ஆணைக்குழுக்கள் தொடர்பான அறிக்கையை சுமார் 3 பேர் வைத்திருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர், சட்டமா அதிபர் மற்றும் ஒருவரிடம் மட்டுமே உள்ளது. பிறகு எப்படி கம்மன் பிளவுக்கு இது கிடைத்தது? இரண்டு ஆணைக்குழு அறிக்கைகளின் இரண்டு பிரதிகள் தபால் மூலம் கம்மன் பிளவின் வீட்டுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. அந்த இரண்டு பிரதிகளும் வந்த பின்னர் தான் கம்மன் பில இந்த பேச்சை தொடங்கியிருக்கிறார். அமைச்சர் மனைவியை வெறுத்து வாங்கிய மஹிந்த. முன்னாள் அமைச்சர் ஒருவரின் மனைவி தனது கணவருடன் மஹிந்தவை சந்திக்க சென்றுள்ளார். கடந்த தேர்தலில் மொட்டு கட்சியை புறக்கணித்து வேறு மேடையில் ஏறிய அந்த முன்னாள் அமைச்சர் சற்று தலை குனிந்துதான் உள்ளே சென்றுள்ளார். ஆனாலும் அமைச்சரின் மனைவியை பார்த்த மஹிந்தர், எப்படி இருக்கிறீர்கள், என்ன இந்த பக்கம் என்று விசாரித்திருக்கிறார். தனது ஆசனத்தில் தோல்வியுள்ள வேதனையில் இருந்த அந்த பெண், சர்க்கிட்ட இருந்து ஆலோசனை கேட்க வந்திருக்கேன் என்று பதிலளித்தார். என்னிடமிருந்து என்ன ஆலோசனை தேவைப்பட்டிருக்கிறது என்று மஹிந்த கேட்டுள்ளார். சார், நான் இனி என்ன செய்வது, அதை பற்றி யோசிக்க முடியவில்லை என்று அமைச்சர் மனைவி கேட்டுள்ளார். அப்போது பலமாக சிரித்த மஹிந்த இப்படி சொன்னாராம், நீங்கள் என்னிடம் கேட்டா கட்சியை விட்டு சென்றீர்கள். மக்களிடம் கேட்டுத்தான் சிலிண்டர் சின்னத்துக்கு ஆதரவளித்ததாகத்தானே நாட்டு மக்களிடம் சொன்னீர்கள். அதனால் இனி என்ன செய்ய வேண்டும் என்றும் மக்களிடமே கேட்டுக் கொள்ளுங்கள். என்னிடம் கேட்க வேண்டாம் என்று கூறி அந்த பேச்சை நிறுத்திக் கொண்டாராம். இந்த கதையின் உண்மைத்தன்மை எதுவாயினும் மொட்டு கட்சியினருக்கு இப்போது இந்த நிலைமைதான் ஏற்பட்டிருக்கிறது. சஜித்துடன் இருக்க அரவறுப்பாம். சஜித் பிரேமதாசவுடன் பாராளுமன்றம் செல்வது கடினம் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மானப்பெரும தெரிவித்துள்ளார். பல வருடங்களாக தாம் வகித்து வந்த கம்பஹா தொகுதி அமைப்பாளர் பதவியில் இருந்து தன்னை நீக்கிவிட்டு சஜித் பிரேமதாசவையும் ஐமசவையும் கடுமையாக விமர்சித்த ஒருவருக்கு ஆசன அமைப்பாளர் பதவியை வழங்கியதாக மானப்பெரும கூறுகிறார். இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக கட்சித் தலைவரை தொடர்பு கொள்வதற்கு சுமார் 40 தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டதாகவும் ஆனால் அவர் பதிலளிக்கவில்லை எனவும் மானப்பெரும கூறுகிறார். சஜித் பிரேமதாசவிற்கு கட்சியில் நடக்கும் முறைகேடுகளை கட்டுப்படுத்தும் திறன் இல்லை என்றும் அவர் ஒரு நேர்மையற்ற நபர் என்றும் மானப்பெரும தெரிவித்துள்ளார். முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சித் தலைவர் பதவியில் இருந்து ஓய்வு பெறும் நேரம் வந்துள்ளதாக சர்வஜன சக்தியின் தலைவரும் தொழிலதிபருமான திலீப் ஜெயவீர தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் பதவியில் இருந்து அவர் ஓய்வு பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். அவரது கட்சிக்குள்ளும் அந்த எதிர்பார்ப்பு தான் இருக்கிறது. எனவே அவர் ஓய்வு பெற வாழ்த்துகள். இந்த நாட்டுக்கு அறிவார்ந்த எதிர்க்கட்சி தேவை என்று மக்கள் நம்புகிறார்கள் என்பதே எங்களின் உணர்வு. எங்கள் இலக்கு அறிவொளி மற்றும் தைரியமான எதிர்க்கட்சியை உருவாக்குவதுதான் என்கிறார் திலீப். மறைத்த பணம் இதோ. ஒபாமாவுக்கும் அதிர்ச்சி. உலகில் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் மற்றும் பிரதமர்கள் தங்களுடைய ஓய்வு காலத்தில்
பல்வேறு சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். உலக அமைதிக்காக இணைந்து யுத்தம் நடக்கும் நாடுகள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. அவ்வாறான ஒரு மாநாட்டில் இலங்கையின் வங்குரோத்த நிலை குறித்தும் பேசப்பட்டது. நாங்கள் இலங்கைக்கு பண உதவி செய்வோம் என்று அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா பரிந்துரைத்துள்ளார். அனைவரும் அதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். அப்போது எழுந்த உகண்டாவின் முன்னாள் ஜனாதிபதி, எமது நாட்டில் இருக்கும் இலங்கை பணத்தை மீண்டும் அந்நாட்டுக்கே கையளிக்க என்னால் முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். என்னாலும் எங்கள் நாட்டு வங்கிகளில் உள்ள இலங்கை பணத்தை கொடுக்க முடியும் என்று ஷீஷல்ஸ் நாட்டு முன்னாள் ஜனாதிபதியும் குறிப்பிட்டுள்ளார். இப்படியே ஏனைய நாடுகளின் முன்னாள் ஜனாதிபதிகளும் தங்கள் நாடுகளில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் இலங்கை பணத்தை மீள கையளிக்க இணக்கம் தெரிவித்துள்ளனர். அப்போது அங்கிருந்த ஒருவர் எழுந்து, பார்க்க போனால் இலங்கை வங்குரோத்தாகவில்லை, எல்லா நாட்டிலும் பணம் இருக்கிறதே என்றாராம். ஒபாமா அதிர்ச்சியடைந்து பார்த்து கொண்டிருந்தாராம். இலங்கை என்ற நாடு வங்குரோத்தானாலும் நாட்டில் இருக்கும் முன்னாள் தலைவர்கள் வங்குரோத்தாகவில்லை என்றும் அங்கிருந்த மற்றொருவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்.